ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்டை வந்து மெயில் பண்ணணும், எப்படி மெயில் பண்ணணும் அப்படி மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பெருசாக வந்து அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையும் கிடையாது. இப்போ உங்களுக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு மெயில் ஐடியில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மெயிலில் வந்து நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அனுப்பணும் அப்படி மாதிரி அவங்க பொறுமையாக தெளிவாக வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, பிசிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, எம்பிசிக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 20 மாலை 5:30 கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அதற்கு பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் தயவு செஞ்சு முன்னாடியே வந்து பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. உங்கள் கிட்டே வந்து என்ன இருக்கோ அந்த ஒரு டீட்டெயில நீங்கள் வந்து சென்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேரோட டிசி அப்படிங்கிறது ஸ்கூலில் இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். இல்லை காலேஜில் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களோட டிஸ்கண்டினியூ சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது டிசி கூட லிங்க் பண்ணியிருக்கும், ஒரு சில பேருக்கு தனியாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதே போல் 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறது கொடுக்கல, கொடுக்காதவங்க வந்து அப்ளை பண்ண வேணாம். ஏன் வந்து கொடுக்காதவங்கன்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க, அதை படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்கும், அவங்களாம் வந்து சென்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சு அப்லோட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது அப்படியே ஓரளவு வந்து சொல்லிடுறேன். ரொம்பலாம் வந்து லென்த்தாக பேசுகிறதுக்கு விரும்பலை. உங்களோட 10th மார்க் ஷீட்டை 12th மார்க் ஷீட்டு ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா. இல்லை நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அதோட மார்க் ஷீட் அப்படிங்கிறது 12th பதிலாக அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அதற்கு பிறகு உங்களோட டிசி அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், இது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி போனஃபைட் வச்சு அனுப்புங்க. இல்லை டிஸ்கண்டினியூ சர்டிஃபிகேட் இருக்கா அதை வச்சு அனுப்புங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிடுங்க. அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் கிராஜுவேட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிடுங்க. 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க இல்லை, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களாம் தனியாக வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க, அவங்க வந்து அதுக்கு வந்து மெயில் பண்ணால் போதும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, ஓகேங்களா. ஸோ மெயில் பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி உங்களோட நேம், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பேசிக்கான இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிவிடுங்க. உங்களோட நம்பரும் வந்து அதில் போட்டுக்கோங்க, ஓகேவா. மற்றபடி பெருசாக வந்து எந்த விதமான டீட்டெயிலும் கிடையாது. மெயிலில் நம்ம எப்பயுமே சாதாரணமாக சென்ட் பண்ணுற மாதிரி தான், அதை வந்து பயப்படாதீங்க. பயப்படாமல் வந்து பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட், ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.